ஓகேம்மா. ஸோ இன்றைக்கி ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன், அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன் இஸ் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுறோம், தட் இஸ் நம்ம எப்படி அடிஷன் சப்ராக்ஷன்லாம் டிஃபைன் பண்ணோமோ அது மாதிரி இது ஒரு ஆப்ரேஷன். இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, இஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் ஒய் டு இசட், தென் ஜி சர்க்கிள் எஃப் is a function defined from x to z, which is defined as g circle f of x is equal to g of f of x. So idha adoda definition. F ngra function vandu x la irundhu y ku define panirkom, g ngra function vandu y la irundhu z ku define panirkom. Appo g circle f ngra function vandu x la irundhu z ku define pandrom. We are defining from x to z. Eppadi define pandrom na, g circle f of x is equal to g of f of x and define பண்ணுறோம். We are defining it like this. Suppose, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, xங்கிறதுல வி ஹாவ் ஏபிசி அண்ட் ஒய்ன்ற ஃபங்க்ஷனில் வி ஹாவ் எக்ஸ் ஒய் இசட், ஒய்ங்கிற செட்டில் வி ஹாவ் எக்ஸ் ஒய் இசட்னா, அண்ட் எஃப் இஸ் டிஃபைன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு இந்த மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ஒய்லேருந்து இசட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஜிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜி சர்க்கிள் எஃப், ஜி சர்க்கிள் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, இட் இஸ் டிஃபைன் ஃப்ரம் எக்ஸ் டு இசட், தட் இஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஏ இதை இங்கே வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அ பி அஸ் ஆன்சர். அது மாதிரி உங்களுக்கு வந்து பி கொடுத்தீங்கன்னா, பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, சாரி சாரி, எக்ஸில் இருக்கக்கூடிய ஏ கொடுத்தீங்கன்னா யூல் கெட் ஆர் அஸ் ஆன்சர். பியில் ஆர் கிடைக்கும், ஆர் கிடைக்கும், ஏன்னா ஏலேருந்து எக்ஸுக்கு போய் எக்ஸ்லேருந்து ஆருக்கு தானே போகுது. ஸோ அதனால் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் கிடைக்கும். அடுத்து பி கொடுத்தீங்கன்னா யூல் கெட் கியூ, கியூ தான் வேல்யூவாக கிடைக்கும். சி கொடுத்தீங்கன்னா பி கிடைக்கும், ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லித்தரேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி ஈஸிலி. இப்போ சப்போஸ் லெட் அஸ் அஸ்யூம் தட் எக்ஸுங்கிற செட்டில் வந்து வி ஹாவ் த வேல்யூஸ், நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் இருக்கதா அஸ்யூம் பண்ணிப்போம், 1, 2, 3, ஓகேவா. ஒய்ங்கிற செட்டில் வந்து வி ஹாவ் த வேல்யூஸ் 2, 3, 4 சப்போஸ், ஓகேவா. அண்ட் தென் சப்போஸ் இசட்டில் வந்து வி ஹாவ் த வேல்யூஸ் 4, 9, 16 சப்போஸ், ஓகேவா. இது இருக்கதை இமேஜின் பண்ணிப்போம். இப்போது நம்ம எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறோம் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு. எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, எஃப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அடுத்து ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒய்லேருந்து இசட்டுக்கு டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜி சர்க்கிள் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் எக்ஸ் டு இசட், எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு டிஃபைன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஜி சர்க்கிள் எஃப் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், விச் இஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒன், அதை இங்கே போட்டுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டாச்சு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுனா என்ன அர்த்தம், இந்த ஃபங்க்ஷனில் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸ் எங்கே இருக்கோ, வேர் எவர் வி ஹாவ் எக்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் வி ஹாவ் டு புட் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இந்த ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடணும். ஸோ அப்போ தான் ஃபோர் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் அந்த ஃபங்க்ஷன் ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகேவா. இது எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய், ஸோ எக்ஸில் வந்து வி ஹாவ் த வேல்யூஸ் 1, 2, 3 அண்ட் ஒய்யில் வி ஹாவ் 2, 3, 4. பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸில் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸுக்கு ஒன் போட்டால் என்ன வரும் உங்களுக்கு, 1 + 1, 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2. ஸோ எக்ஸ்க்கு ஒன் போட்டால் 2 வருது, 2 போட்டால் 3 வருது, 3 போட்டால் 4 வருது, இல்லையா. ஸோ இதுதான் வந்து எஃப்ன்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், அந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதை நம்ம இது பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், இந்த ஃபங்க்ஷனில் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 ஸ்கொயர் 4, இல்லையா. 2 ஸ்கொயர் இஸ் 4. அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9 வரும், 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 16 வரும். இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னோம், இட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் சொன்னோம். இந்த ஃபங்க்ஷன் எதுலேருந்து எதுக்கு டிஃபைன் பண்ணுறோன்னு சொல்கிறோம், எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு டிஃபைன் பண்ணுறோன்னு சொல்கிறோம், இல்லையா. எக்ஸில் என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது, 1, 2, 3. இசட்டில் என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது, 4, 9, 16, ஓகேவா. இப்போ இதில் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா என்ன வரும், 1 + 1, 2. 2 ஸ்கொயர் இஸ் 4. ஸோ அப்போ 1 இஸ் ரிலேட்டட் டு 4. அடுத்தது 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 + 1, 3. 3 ஸ்கொயர் இஸ் 9.
2 is related to 9. And then 3 substitute panninga na enna varum 3 plus 1 is 4. 4 square is 16. So, appa 3 is related to 16. Pathingla x la irukka kudiya value substitute panna namakku z la irukka kudiya values kedaikuda. So, x, that is f ingra function, it is defined from x to y in sorrow, and g ingra function, it is defined from y to z. And then f circle, sorry, g circle f. G circle f is a function defined from x to z. X la undu z ku define pandrom. Eppadi define pandrona? G circle f of x is equal to g of f of x. G of f of x in sorrow. Ippa idhe idhula nama f of f circle g என்னன்னு பார்க்கலாம். இதே சம்ல ஆக்சுவலாக இந்த செட்டு இது இந்த செட் வராது, ஏன்னா f சர்க்கிள் ஜிக்கு இந்த செட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா f சர்க்கிள் ஜினா உங்களுக்கு எப்படி இருக்கணும், g இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் y டு z. அப்புறம் இசட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தால் தான் உங்களால் வி கேன் ஃபைண்ட் எஃப் சர்க்கிள் ஜி. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இது சும்மா நம்ம எஃப் சர்க்கிள் ஜி என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வாட் வில் பி எஃப் சர்க்கிள் ஜி? இப்போ எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன வரும்? இட் வில் பி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். F of g of x. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன எக்ஸ் ஸ்கொயர். அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் போட போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ, தட் இஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் வேற எவர் வி ஹவ் எக்ஸ் வி ஆர் கோயின் டு சப்ஸ்டியூட் இட் அஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு வந்துடும். ஸோ எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். வேற ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டு ஈக்குவலா? இது ரெண்டு ஈக்குவலா? பாருங்க, இது வந்து x பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் எப்படி எதுலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸ்ன்னு எதுலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸ்ன்னு எதுலாம். வேற இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ரெண்டு ஈக்குவலா? ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவலாவாக இருக்குது? இல்லை. ஸோ அப்போ தேர்ஃபோர் வி கேன் சே தட் திஸ் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் கம்யூட்டேட்டிவ். இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. தேர்ஃபோர் வி கேன் சே தட் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, எஃப் சர்க்கிள் ஜி வில் நாட் பி ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப் ஆல்வேஸ். எப்பயுமே எஃப் சர்க்கிள் ஜியும் ஜி சர்க்கிள் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும் சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்கள் எழுதணுங்கிற அவசியம் இல்லை நோட்டில். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. என்ன எழுதணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இதோட டெஃபினேஷன் மட்டும் எழுதுனா போதும் காம்போசிஷனில். அது கூட நீங்கள் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு புக்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன் போட்டு. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு புக்கில் ஆக்சுவலாக கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன் 1.8 போட்டு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் டிஃபைன் த காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு ஜஸ்ட் இந்த ஃபிகர் வரைஞ்சிட வேண்டியதா. யூ ஹாவ் டு ஜஸ்ட் ட்ரா திஸ் ஃபிகர். இந்த ஃபிகர் வரைஞ்சிங்கனாலே போதும். ஓகேவா? ஓகே. ஸோ அதனால் இதை நீங்கள் நோட்டில் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் சம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தியரம்ஸ் அந்த தியரம்ஸ் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இது புரியுதா? எஃப் சர்க்கிள் ஜினா என்னென்னு புரியுதா? எஃப் சர்க்கிள் ஜி, ஜி சர்க்கிள் எஃப்னா என்னென்னு புரியுதா? ஸோ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், அண்ட் ஜி இஸ் அனதர் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு ஃப்ரம் ஒய் டு இசட்னா, தென் ஜி சர்க்கிள் எஃப், ஜி சர்க்கிள் எஃப் தான் வரும். எஃப் சர்க்கிள் ஜி டிஃபைன் பண்ண முடியாது. ஜி சர்க்கிள் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் டிஃபைன்டு ஃப்ரம் எக்ஸ் டு இசட். எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எஃப் சர்க்கிள் ஜியும் ஜி சர்க்கிள் எஃப்பும் எப்பயுமே ஈக்குவலாக இருக்காது. இட் வில் நாட் பி ஈக்குவல் ஆல்வேஸ். ஆல்வேஸ் எப்பயுமே ஈக்குவலாக இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று ரெண்டு கேசஸில் ஈக்குவலாக இருக்கலாம், பட் ஜென்ரலாக அது கம்யூட்டேட்டிவாக இருக்காது. இட் வில் நாட் பி கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? அந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது நம்ம இந்த எக்ஸாம்பிள் 1.25 போடலாம். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரியும் இந்த இதை பற்றி, இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 1.25 போடலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் 1.25 என்ன கொடுத்துருக்காங்க? லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 2, 2 கொடுத்துருக்காங்க. ஜி இஸ் ஈக்குவல் டு, ஸோ அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஆர்டர்ட் பேரா. ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் 2, 1, 3, 1, 4, 2 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எஃப் சர்க்கிள் ஜி அண்ட் ஜி சர்க்கிள் எஃப் அண்ட் எஃப் சர்க்கிள் ஜி. ஸோ ஜி சர்க்கிள் எஃப்பும் எஃப் சர்க்கிள் ஜியும் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் திஸ். வெறும் இதை மட்டும் வச்சு நமக்கு ஃபங்க்ஷனாக கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இல்லை ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்படி கொடுத்துட்டு ஹவு டு ஃபைண்ட் த இதுன்னு பார்க்கலாம். எஃப் சர்க்கிள் ஜி அண்ட் ஜி சர்க்கிள் எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் கிவன்? எக்ஸாம்பிள் 1.25. ஸோ இதில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? எஃப் இஸ் டிஃபைன்ட் அஸ் சாரி எஃப் இஸ் கிவன் அஸ்
3, 4 and then 2, 2. So this is the function f. And g vandu eppadi kuduthirukanga, it is given as 2, 1, 3, 1 and then 4, 2. Idhu dhaan namakku kuduthirukanga. Okay va, ipo namma enna kandupidikkanumna f circle g yum g circle f adhula enna la ordered pairs irukumnradha kandupidikkanum. We have to find the ordered pairs. So idhukku modhalla namma actually ungalku book la appadiye kuduthirukanga, appadi kudutha ungalku konja kashtama irukum. So adhanal na idha arrow diagram ah varinjikkara, appo ungalku konja easy ah irukum. Okay va, so let us assume that f is a function defined from x to y. Okay, va, x la y ku define panirukada eduthukom. So idhu dhaan the f ngra function defined from x to y. X la irundhu y ku define panirukom. Okay va, so inga x la irukka kudiya values vandu pathina 1 2 3. So inda values dhaan x la irukku. Ungalku y la pathina 1 substitute pannum bodhu namakku enna kedaikudhu 2 kedaikudhu. 1 substitute panna 2 kedaikudhu. Okay va, inda function la 1 substitute adhaan inda ordered pair. 1, 2 na enna artham? இங்கே வந்து இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூல் கெட் ஆன்சர் அஸ் 2. இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கிடைக்குது, அதுதான் இதோட மீனிங். ஸோ அதான் நம்ம 1, 2 ஆர்டர் பேர் எழுதியிருக்கோம். அடுத்தது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2, 2. ஸோ 2, 2ங்கிறது இதுதான் இல்லையா, 2, 2 இது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, 3, 4 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் 3, 4. ஓகேவா, அடுத்தது ஜிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இட் இஸ் டிஃபைன் ஃப்ரம் ஒய் டு இசட், ஒய்லேருந்து இசட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஜிங்கிற ஃபங்க்ஷன் இட் இஸ் டிஃபைன்ட் ஃப்ரம் ஒய் டு இசட். ஓகேவா, ஸோ இப்போ 2, 1. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 1 வருது, 2, 1. அடுத்து 3 அப்போன்னா என்ன அர்த்தம், ஜியில் வந்து 3ன்ற ஒரு எலிமெண்ட் கூட இருக்குது. இதோடு நமக்கு ரிலேட் ஆகலை, ஆனால் இங்கே 3ங்கிற எலிமெண்ட் இருக்குது. ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது, ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு 1 தான் வருது, அதான் 3, 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது 4, 2. ஸோ 4, 2 அப்போ இசட்டில் 2ன்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ 4, 2 இது இருக்குது. ஓகேவா, இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் ஃபஸ்ட்டு ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிப்போம். ஜி சர்க்கிள் எஃப், ஸோ ஜி சர்க்கிள் எஃப்ங்கிறது அப்போ எப்படி வரும் நமக்கு, எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ 1, 2, 3 இசட்டில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2. இது எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒயில் என்ன வருது, 2. ஓகேவா, ஒயில் 2னா அப்போ நமக்கு இசட்டில் என்ன வருது, 2 இஸ் ரிலேட்டட் டு 1 இஸ் ரிலேட்டட் டு 2 இல்லையா, 2 இஸ் ரிலேட்டட் டு 1. ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்கே நமக்கு 1, 1 வரும். அப்போ எக்ஸில் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 1 தான் ஆன்சர் வரும். அப்படி தான் நம்ம இங்கே ப்ரீவியஸ் இதில் கூட போட்டோம், ஞாபகம் இருக்கா, டி ரிமெம்பர், இதுவும் அப்படி தான் போட்டோம், இதுவும் அப்படி தான் போட்டோம். ஓகேவா, இங்கே 1, இது 1 இஸ் ஆக்சுவலாக இது டைரெக்டாக வருது. இப்போ இது பாருங்கள், ஏ வந்து ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் வருது, அடுத்து இந்த ஃபங்க்ஷனில் ஜின்ற ஃபங்க்ஷனில் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 6 தானே வருது. அப்போ ஏக்கு நம்ம 6 தானே இது பண்ணோம், 6 தானே ரிலேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்போ இங்கே எக்ஸுக்கு இந்த எக்ஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இந்த ஜி சர்க்கிள் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, இசட்டில் 1ன்ற வேல்யூ கிடைக்கும். ஏன்னா 1 வந்து 2 போயிட்டு 2லேருந்து திருப்பி 1 போகுது. ஸோ அதனால் இங்கே 1 கிடைக்கும். அடுத்து எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஸோ 2லேருந்து 2 போயிட்டு திருப்பி 2லேருந்து 1 தான் போகுது. ஸோ அப்போ தேர்ஃபோர் உங்களுக்கு என்ன வரும், 2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். You will get this 1 தான் கிடைக்கும். ஓகேவா, அடுத்தது 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, 3 வந்து 4 போயிட்டு 4லேருந்து 2 போகுது. ஸோ அப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த ஜி சர்க்கிள் எஃப்ல நமக்கு என்னெல்லாம் ஆர்டர் பேர்ஸ் இருக்கும், இதை இல்லைன்னா நீங்கள் இப்படியும் போடலாம், யூ கேன் ஆல்சோ டூ இட் லைக் திஸ். தட் இஸ் நமக்கு என்ன வேணும், ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் 1 இல்லையா, ஏன்னா எக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் 1. அதை நம்ம எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1 எழுதலாமா, கேன் வி ரைட் இட் லைக் திஸ், தன் டெஃபினேஷன் சொன்னோம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1 என்ன, வாட் இஸ் எஃப் ஆஃப் 1, 2 இல்லையா, எஃப் ஆஃப் 1 என்ன, 2. இப்போ ஜி ஆஃப் 2, இப்போ ஜி ஆஃப் 2 என்ன, வாட் இஸ் ஜி ஆஃப் 2, 1 இல்லையா, ஜி ஆஃப் 2 வந்து 1 இல்லையா. ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் 2 என்னன்னு பார்ப்போம். ஜி, ஏன்னா அடுத்த நம்பர் 2 தானே இருக்குது, ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் 2 என்ன வரும், இட் வில் பி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2 இல்லையா, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2 இதான் டெஃபினேஷன் சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் 2 என்ன, வாட் இஸ் எஃப் ஆஃப் 2, இந்த ஃபங்க்ஷனில் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது, 2 தான் வருது. ஸோ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2, அப்போ இட்ஸ் ஜி ஆஃப் 2.
g of 2 தான் என்னன்னு சொன்னோம் 1 ஓகேவா அடுத்து g circle f of 3 அது என்னன்னு பாப்போம் this is g of f of 3 which is g of f of 3 which is equal to now f of 3 என்ன வரும் what is f of 3 f of 3 வந்து 4 இல்லையா அப்போ therefore it is g of 4 இப்போ g of 4 என்ன what is g of 4 இந்த ஃபங்க்ஷனில் 4 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது 2 வருது ஸோ அப்போ therefore இதை நம்ம ஆர்டர்ட் பேராக எழுதணும்னா தட் இஸ் இந்த ஜி சர்க்கிள் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஆர்டர்ட் பேராக எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா 1,1 இந்த படத்தை வச்சும் எழுதலாம் ஆர் இதை வச்சும் நம்ம எழுதலாம் பாருங்கள் 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் 1 வந்துச்சு அடுத்து 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 வந்துச்சு ஸோ அப்போ 2,1 அடுத்து 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் 2 வந்துச்சு So 3,2. So this is going to be G circle F. So this is the answer. G circle F. Okay, wow. G circle F. Understood. ஓகேவா ஸோ எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஹாவ் டு ரைட் இட் லைக் திஸ் இப்போ எஃப் சர்க்கிள் ஜிங்கிறதுனால நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம ஜிங்கிற ஃபங்க்ஷனை எழுதிக்கணும் ஓகேவா ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் டிஃபைன்ட் ஃப்ரம் ஒய் டு இசட் இல்லையா ஜிங்கிற ஃபங்க்ஷன் இட் இஸ் டிஃபைன்ட் ஃப்ரம் ஒய் டு இசட் முதல்ல ஜிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம எழுதிக்கும் ஓகேவா ஸோ அப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு என்ன இருக்குது 2, 3, 4 இதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு 1, 2 ஸோ 2 போட்டால் 1 வந்துச்சு 3 போட்டாலும் 1 வந்துச்சு அண்ட் தென் 4 போட்டால் 2 வந்துச்சு இல்லையா அடுத்த செட் வந்து எக்ஸ் எழுதிக்கலாம் ஏன்னா எஃப் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் இசட் டு எக்ஸ் அப்படி தான் நமக்கு இருக்கணும் எஃப் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் இசட் டு எக்ஸ் இசட்லேருந்து எக்ஸுக்கு டிஃபைன் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் இப்போ 1 போட்டோன்னா நமக்கு என்ன வரும் தட் இஸ் எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 1 என்னன்னு பார்த்து எழுதணும் புரியுதா இப்போ இதை வந்து சும்மா டைரெக்டாக அப்படியே எழுதிடக்கூடாது எஃப் ஆஃப் ஒன் என்னன்னு பார்த்து எழுதுங்க ஸோ இங்கே எஃப் ஆஃப் 1 என்ன வாட் இஸ் எஃப் ஆஃப் 1 2 இல்லையா எஃப் ஆஃப் 1 என்ன 2 ஸோ அப்போ தஃப்ஓ இங்கே என்ன போடணுன்னா நம்ம 2 போடணும் ஓகேவா எக்ஸுங்கிற செட்டில் வி ஹவ் 1, 2, 3 ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு 2 வருது அடுத்தது என்னது எஃப் ஆஃப் டூ ஸோ 2 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது நமக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 தான் வருது ஸோ அப்போ யார் கெட்டிங் இட் அஸ் 2 ஸோ இப்போ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் இப்போ இதுதான் ஃபங்க்ஷன் இப்போ இதை யூஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு ரைட் வாட் இஸ் எஃப் சர்க்கிள் ஜி எஃப் சர்க்கிள் ஜி என்னென்ன எழுதப்புறம் ஸோ எஃப் சர்க்கிள் ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் ஒய் டு எக்ஸ் ஒய்லேருந்து எக்ஸுக்கு டிஃபைன் பண்ணுறோம் ஸோ ஒய் வந்து 2, 3, 4 அண்ட் இது வந்து 1, 2, 3 ஸோ 2 போடும்போது என்னாச்சு உங்களுக்கு 2, 1 போயிட்டு 1 2 போச்சு ஸோ 2 இஸ் ரிலேட்டட் டு 2 ஓகேவா அடுத்து 3 போட்டால் என்னாச்சு 3 போயிட்டு உங்களுக்கு அப்பையும் 2 தான் வந்துச்சு ஸோ இப்போ 3 இஸ் ரிலேட்டட் டு 2 ஓகேவா அடுத்தது உங்களுக்கு 4 போடும்போது என்னாச்சு 4, 2 போயிட்டு 2 திருப்பி 2 தான் போகுது ஸோ அப்போ 4 இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு 2 ஸோ அப்போ தேர்ஃபோர் திஸ் வில் பி த ஃபங்க்ஷன் எஃப் சர்க்கிள் ஜி எஃப் சர்க்கிள் ஜி இதுதான் இதுக்கு அடுத்து கீழே எழுதுங்கம்மா எனக்கு இடம் இல்லைன்றதுனால எங்கள் சைடில் எழுதுகிறேன் ஐம் ரைட்டிங் இட் ஹியர் ஸோ இப்போ நம்ம எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 1 என்னன்னு பார்ப்போம் சரி ஆஃப் 2 ஏன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் 2 தானே எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 2 என்ன வருதுன்னு பார்ப்போம் தட் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 இல்லையா இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வாட் இஸ் ஜி ஆஃப் 2 ஜி ஆஃப் 2 என்ன 1 ஸோ பட் இஸ் எஃப் ஆஃப் 1 ஸோ எஃப் ஆஃப் 1 என்ன வாட் இஸ் எஃப் ஆஃப் 1 2 ஓகேவா எஃப் ஆஃப் 1 என்ன 2 நீங்கள் இந்த மாதிரி படம் போட முடியலன்னா அவங்க கொடுத்துருக்கதை வச்சும் எழுதலாம் பாருங்கள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 2 ஓகேவா எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும் விச் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 இப்போ ஜி ஆஃப் 2 என்ன ஜி ஆஃப் 2 என்ன அதோட ஆர்டர் பேரில் என்ன இருக்குது 1 ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1 வந்துடும் புரியுதா எஃப் ஆஃப் 1 வந்துடும் இப்போ எஃப் ஆஃப் 1 என்ன இங்கே 1 போட்டால் நமக்கு என்ன வருது 2 ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1 வந்து 2 அந்த ஆர்டர் பேர் வச்சும் எழுதலாம் ஸோ எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 3 என்னன்னு பார்க்கலாம் எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 3 ஏன்னா அடுத்த எலிமெண்ட் 3 தானே இருக்குது ஸோ எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 3 என்ன வரும் இட்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3 ஸோ அப்போ ஜி ஆஃப் 3 என்ன ஜி ஆஃப் 3 என்ன 1 ஓகேவா ஸோ அப்போ இல் கெட் இட் ஆஸ் எஃப் ஆஃப் 1 அப்போ அகெயின் எஃப் ஆஃப் 1 என்ன எஃப் ஆஃப் 1 வந்து 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2 அடுத்தது எஃப் சர்க்கிள் ஜி ஆஃப் 4 அது என்னன்னு பார்ப்போம் விச் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 4
So g of 4 and 4 and irukumbodhu enna varudhu 2 illaya appo which is equal to f of 2 so appo f of 2 enna what is f of 2 2 comma 2 illaya 2 nu substitute panna 2 dhaan varudhu appo f of 2 is 2 okay va so appo f of 2 is equal to 2 appo therefore we can say that f circle g idhula namakku enna la order pairs irukona 2 comma 2 இந்த டூவும் இந்த டூவும் எழுதணும் அடுத்து இந்த த்ரீயும் இந்த டூவும் எழுதணும் த்ரீ கம்மா டூ அப்புறம் ஃபோர் கம்மா டூ ஸோ தீஸ் ஆர் த எலிமெண்ட்ஸ் இந்த ஆர்டர் பேர் எஃப் சர்க்கிள் ஜி எஃப் சர்க்கிள் ஜியில் இந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும் இது ஆரோ டயக்ராம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டேன் நீங்கள் எக்ஸாமில் போட்டாலும் தப்பில்லை இந்த சம் கேட்டால் இது மாதிரி போட்டாலும் தப்பில்லை இல்லை இந்த ஆரோ டயக்ராம் இல்லாமல் வெறும் இது மட்டும் எதுனாலும் ஓகே தான் ஆனால் இது இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடணும் புரிஞ்சுதா இது இது புரிஞ்சுதா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.26 பார்க்கலாம் எக்ஸாம்பிள் 1.26 ஸோ அதுவும் சேம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பாருங்கள் லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1,4 2,5 3,5 அண்ட் ஜி இஸ் ஈக்குவல் டு 4,1 5,2 6,4 ஃபைண்ட் எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் எஃப் ஜி சர்க்கிள் எஃப் கேட்டிருக்காங்க கேன் யூ ஃபைண்ட் எஃப் சர்க்கிள் ஜி எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்குவோம் ஸோ எஃப் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் எஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,4 2,5 அண்ட் தென் 3,5 அடுத்து ஜிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4,1 அண்ட் தென் 5,2 அண்ட் தென் 6,4 ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி வரும்னா இட் வில் பி லைக் திஸ் சப்போஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இது எஃப்ன்ற ஃபங்க்ஷன் இது ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஸோ எக்ஸில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது நமக்கு இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் தான் எக்ஸில் இருக்கும் 1, 2, 3 ஸோ ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது 4 வருது ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே 4 இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம இது இந்த ஃபங்க்ஷன் இதில் எக்ஸுக்கு ஒன்னுன்னு போட்டோன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருது ஆர் எஃப் ஆஃப் ஒன் வந்து 4 வருது ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது 5 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 வருது அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு 5 தான் வருது 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 5 தான் வருது So this is the function, in the function. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஃபோர்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனில் ஃபோர்னு சப்ஸ்டியூட் பண்ணால் வி கெட் 1 அடுத்து ஃபைவ்னு சப்ஸ்டியூட் பண்ணால் வி கெட் 2 கிடைக்குது அடுத்து சிக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் அப்போ சிக்ஸ்ன்ற ஒன் மோர் எலிமெண்ட் இருக்குது சிக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் வி கெட் 4 சிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் 4 கிடைக்குது ஓகேவா ஸோ இப்போ நமக்கு லெட் அஸ் ஃபைண்ட் வாட் இஸ் ஜி சர்க்கிள் எஃப் ஜி சர்க்கிள் எஃப் என்னென்னு பார்ப்போம் ஸோ ஜி சர்க்கிள் எஃப் அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் ஃப்ரம் த செட் எக்ஸில் இருந்து இசட்டுக்கு டிஃபைன் பண்ணுவோம் அதான் சொன்னோம் ஸோ எக்ஸில் என்னெல்லாம் நம்பர் இருக்குது 1, 2, 3 இங்கே 1, 2, 4 ஸோ ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது 1 வந்து 4 போயிட்டு திருப்பி 1 தான் வருது ஸோ 1 இஸ் ரிலேட்டட் டு 1 அடுத்து 2 போட்டால் என்ன வருது 2 5 போயிட்டு 5 2 தான் போகுது ஸோ 2,2 வரும் அடுத்து 3 போட்டால் என்ன வருது 3 5 போயிட்டு 5 திருப்பி 2 தான் போகுது ஸோ அப்போ தான் 4 திஸ் வில் பி த செட் ஜி சர்க்கிள் எஃப் ஸோ இது இந்த மாதிரி படத்துலேயும் போடலாம் அல்லது நீங்கள் இதுவாக எழுதணுன்னாலும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1 ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1ங்கிறது என்ன ஆகிட்டு ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1 விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் வாட் இஸ் எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 1 என்ன 4 இல்லையா எஃப் ஆஃப் 1 என்ன 4 ஸோ இட் இஸ் ஜி ஆஃப் 4 ஸோ ஜி ஆஃப் 4 என்ன 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 அடுத்து ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் 2 அது என்னென்னு பார்ப்போம் ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் 2 இட் இஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2 ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2னும் போது விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 என்ன 5 எஃப் ஆஃப் 2 வந்து 5 இல்லையா அப்போ ஜி ஆஃப் 5 விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் 5 என்ன 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2 அடுத்து ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் 3 அது என்ன ஒரு இட் இஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 3 இல்லையா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 3 விச் இஸ் ஜி ஆஃப் வாட் இஸ் எஃப் ஆஃப் 3 5 ஸோ இட் இஸ் ஜி ஆஃப் 5 ஜி ஆஃப் 5 என்ன 2 ஜி ஆஃப் 5 என்ன 2 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்போ தேர்ஃபோர் ஜி சர்க்கிள் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் நமக்கு என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் ஆர் என்னெல்லாம் ஆர்டர் பேர்ஸ் இருக்கும் 1,1 2,2 அப்புறம் 3,2 ஸோ தீஸ் ஆர் த ஆர்டர் பேர்ஸ் இது இந்த படத்தை வச்சும் எழுதலாம் 1,1 2,2 3,2 படத்தை வச்சும் எழுதலாம் ஆர் இப்படியும் நம்ம எழுதலாம் வி கேன் ரைட் இட் இன் திஸ் வே ஆல்சோ ரெண்டு எழுதுனீங்கனாலும் ஓகே தான் ஓகேவா இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க எஃப் சர்க்கிள் ஜிக்கு முதல் இந்த ஒய் இசட்டை வரைஞ்சிக்குவோம் ஒய்லேருந்து இசட்டுக்கு
இதான ஜிங்கிற ஃபங்க்ஷன் அப்போ ஃபஸ்ட்டு வந்துடும் இல்லையா. ஸோ ஒய் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4, 5, 6, அப்புறம் இது வந்து 1, 2, 4 இல்லையா. ஸோ 4 is related to 1, 5 is related to 1, and 6 is related to 4 ஓகேவா. இப்போ இது வந்து நம்ம எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, 1, 2, 3. ஸோ இதில் ஒன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷனில், எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன், தட் இஸ் இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் ஒன்னுன்னு போட்டோன்னா நமக்கு என்ன வருது, 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன வருது, இதில் பாருங்கள், 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வருது, 4 வருது. 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வருது, 4 வருது. இங்கே 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4 இங்கே இருக்கா, இல்லை 4 இந்த இதுலேயே இல்லை, செட்லேயே இல்லை ஓகேவா. இந்த செட்லேயே நமக்கு 4 இல்லை. அண்ட் தென் அடுத்து 2 போட்டோன்னா நமக்கு என்ன வரும், 5 இருக்குது. ஏன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஏன்னா 1 போட்டால் என்ன வருது, 4. எஃப் ஆஃப் 1 is 4. ஸோ இங்கே 1 இருக்குது, 1 போட்டால் அப்போ 4 வரணும் ஆன்சர். 4ங்கிற நம்பர் தான் இந்த செட்லேயே இல்லையே, ஸோ அப்போ தான் 4 இதில் இல்லை. அடுத்து 2 போட்டோன்னா 2 is related to 5. ஆனால் இங்கே 2க்கு வந்து 5 இல்லை, இந்த இதில் செட்டில் 5 இல்லை. அடுத்தது 4 போட்டோன்னா நமக்கு என்ன வரும், அது அது என்னன்னு நமக்கு இங்கே கொடுக்கவே இல்லை, அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ தேர் ஃபோர் எஃப் சர்க்கிள் ஜி இஸ் நாட் பாசிபிள். அப்போ தேர் ஃபோர் எஃப் சர்க்கிள் ஜி இஸ் நாட் பாசிபிள். இது பாசிபிள் கிடையாது. ஏன் இது பாசிபிள் கிடையாதுன்னா, பிகாஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஜி, இந்த ஜியோட ரேஞ்ச் என்ன உங்களுக்கு, ஜியோட ரேஞ்ச் வந்து 1, 2, 4 ஓகேவா. ஆனால் அது வந்து நமக்கு இந்த எஃபோட டொமைனில் இல்லை. ஜியோட ரேஞ்ச் வந்து 1, 2, 4, அது வந்து நமக்கு இங்கே எஃபோட டொமைனில் இல்லை. ஸோ அதனால் இது திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஜி இட் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 4 இஸ் நாட் கண்டெய்ன்ட் இன் டொமைன் ஆஃப் எஃப். எஃபோட டொமைனில் அது இல்லை. எஃபோட டொமைன் என்ன இருக்குது நமக்கு, 1, 2, 3 தான் இருக்குது ஓகேவா. இதில் வந்து இதோட ரேஞ்ச் இல்லை. இதோட ரேஞ்சுனா என்ன அர்த்தம், நான் சொல்கிறது வந்து இதோட ரேஞ்ச் வந்து இட் இஸ் திஸ், இந்த வேல்யூஸ், இந்த இதோட ரேஞ்ச் வந்து இது தான். இந்த 4, 5, 6ஓட ரேஞ்ச் வந்து 1, 2, 4 இதுதான் ரேஞ்ச், ரேஞ்ச் ஆஃப் ஜி ஓகேவா. இது வந்து இங்கே எஃப்பில் இல்லை, எஃபோட டொமைனில் இல்லை, இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் ஹியர். அதனால் நம்மளால் எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பாருங்கள், அப்போ ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிச்சா எஃப் சர்க்கிள் ஜி சில சமயம் கண்டுபிடிக்க முடியாமே போகலாம். இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட் எஃப் சர்க்கிள் ஜி ஆல்சோ. புரியுதா, நமக்கு வந்து இது எஃப் சர்க்கிள் ஜியும் ஜி சர்க்கிள் எஃப்பும் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் நா, ஏன்னா தே ஆர் நாட் கம்யூட்டேட்டிவ். அண்ட் தென் நமக்கு ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கும் போது எஃப் சர்க்கிள் ஜி கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். இட் இஸ் நாட் பாசிபிள் ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாம்பிள் 1.27. இது ரொம்ப ஈஸி, இது யூ கேன் டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். லெட் எஃப் அண்ட் பிபி டூ ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் ஃப்ரம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x-4 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2+3. ஃபைண்ட் எஃப் சர்க்கிள் ஜி சர்க்கிள் எஃப் அண்ட் எஃப் சர்க்கிள் ஜி. ஸோ ஜி சர்க்கிள் எஃப்ங்கிறது என்ன, இட் இஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜி ஆஃப் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும், 3x-4 ஓகேவா. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஜி ஆஃப் எக்ஸு, முதல்ல நீங்கள் இந்த சம்மை எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்றதை எடுத்து எழுதிட்டு அப்புறம் இதை போடணும். டைரெக்டாக இது மாதிரி போடக்கூடாது. யூ ஹாவ் டு ரைட் வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டு அப்புறம் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஓகேவா. அப்போ ஜி ஆஃப் 3x-4, அப்போ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 3x-4 போடணும். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 3x-4 போடணும். ஸோ அப்போ இட் வில் பி 3x-4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3. அப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அடுத்து எஃப் சர்க்கிள் ஜி கேட்டிருக்காங்க. எஃப் சர்க்கிள் ஜிங்கிறது என்ன, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன, x2+3 அதை போட்டுரும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த x2+3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக x2+3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருது ஓகேவா. அதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, புரிஞ்சுதாம்மா இது. ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம், இது ஈஸி தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த தியரம் 1.2. இந்த தியரம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த தியரமுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹவ் டு ரைட் டவுன் த ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க, ப்ரூஃப் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தியரமும் நோட்டில் எழுதணும், தியரமுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் எஃப் பி அட் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் பி டு சி, பி டூ ஃபங்க்ஷன்ஸ். இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் 1:1, எஃப் அண்ட் ஜி வந்து 1:1, தென் ஜி சர்க்கிள் எஃப் இஸ் ஆல்சோ 1:1 நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ப்ரூவ்
prove that G circle F is also 1-to-1. So, in the theorem 1.2 போட்டு statement எதிக்கோங்க. Proof வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி எதிக்கோங்க. Proof நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். So, இது ஒரு proof. So, theorem 1.2. Proof. ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன்டு ஃப்ரம் ஏ டு பி அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன்டு ஃப்ரம் பி டு சி. ஓகேவா? ஸோ கிவன் எஃப் அண்ட் ஜி ஆர் எஃப் அண்ட் ஜி ஆர் 1-to-1. ஸோ எஃப் அண்ட் ஜி ஆர் 1-to-1 கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் வி கேன் சே தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய்னா திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இதான் நம்ம கண்டிஷன் படித்தோம் 1-to-1. ஸோ இதான் எஃப் அண்ட் ஜி ரெண்டுமே 1-to-1 சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு ஒய். சரி, எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? இந்த கண்டிஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட் கிவன். ஓகேவா? இதை லெட் அஸ் டேக் இட் அஸ் நம்பர் 1. இதை நம்பர் 1 எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, வி ஹாவ் டு ப்ரூவ் தட் ஜி சர்க்கிள் எஃப் இஸ் 1-to-1. ஜி சர்க்கிள் எஃப் இஸ் 1-to-1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, இஃப் ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் ஒய், இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்படி ப்ரூவ் பண்ணுறதுனாலே போதும் இல்லையா? ஜி சர்க்கிள் எஃப் இஸ் 1-to-1 சொல்லிடலாம் இல்லையா? ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் ஒய்னு நம்ம ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துருச்சுன்னா, சப்போஸ் இது ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துகிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, தென் ஜி சர்க்கிள் எஃப் இஸ் ஆல்சோ 1-to-1 சொல்லலாம் இல்லையா? 1-to-1 கன் அந்த ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதான கண்டிஷன் சொன்னோம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் பேர் வந்து ஜி சர்க்கிள் எஃப். ஸோ ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துகிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா, தென் வி கேன் சே தட் ஜி சர்க்கிள் எஃப் இஸ் ஆல்சோ 1-to-1 நம்ம சொல்லிடலாம். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப் இதுக்கு லெட் அஸ் கன்சிடர் தட் லெட் ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் திஸ் இந்த இதை எடுத்துக்கோம். வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை எடுத்துக்கோம். பை டெஃபினேஷன் இதை எப்படி எழுதலாம்? பை டெஃபினேஷன் இதை வி கேன் ரைட் இட் அஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒய்னு எழுதலாம் இல்லையா? பை டெஃபினேஷன் இந்த மாதிரி இதான டெஃபினேஷன் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய்னு இருந்தால் அப்போ அந்த உள்ளே இருக்க ரெண்டு நம்பரை இக்குவேட் பண்ணலாம்ல. அதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இந்த ஒனில், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய்னு இருந்தால் இந்த உள்ளே இருக்க இந்த ரெண்டு நம்பரையும் இக்குவேட் பண்ணலாம். இப்போ இங்கே உள்ள என்ன இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இங்கே உள்ள என்ன இருக்குது? எஃப் ஆஃப் ஒய் இருக்குது. அப்போ ஃப்ரம் திஸ் திஸ் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு சொல்லலாமா? ஃப்ரம் திஸ் இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு சொல்கிறோம். திஸ் இஸ் பை ஒன் பை ஒன் இந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது இப்போ சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு இருந்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஏன்னா சின்ஸ் எஃப் இஸ் ஆல்சோ 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லையா? எஃப் இஸ் ஆல்சோ அண்ட் 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம இதுவும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ ஃப்ரம் திஸ் கேன் வி சே தட் திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு சொல்லலாமா? This is again by 1. ஏன்னா சின்ஸ் எஃப் இஸ் ஒன் 1-to-1 ஃபங்க்ஷன். இது ஜி ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நமக்கு இது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு வந்துருது. அண்ட் தென் அகெயின் எஃப் இஸ் ஒன் 1-to-1 ஃபங்க்ஷன்றதுனால திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துருது. அப்போ தேர் ஃபோர் வி கேன் சே தட் எஃப் ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி சர்க்கிள் எஃப் ஆஃப் ஒய், ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ தேர் ஃபோர் வி கேன் சே தட் ஜி சர்க்கிள் எஃப் எஸ் and 1-to-1 function. 1-to-1 function. புரிஞ்சுதாமா? ஹென்ஸ் ப்ரூவ். புரிஞ்சுதா இது? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுங்கள். புக்கில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்காங்க. அவங்க நாட் ஈக்குவல் டுன்னு எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ப்ரூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். வில் ஃபீல் திஸ் டு பி ஈஸி. ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வி ஆர் கோயிங் டு சி தட் Example 1.2 show that the statement
if f and g circle f are one to one function, f and g circle f one to one function and the, then g is one to one is not true. G vandu one to one a irpanungra avasiyam illa. F and g circle f one to one a irunda g um one to one function a irpanungra avasiyam illa. It is not necessary that g is an one to one function. Adhu dhaan namm ipo solla porom. Okay, va, that is what we are going to prove. So idhukku vandu actually enna panirukanga na avanga indha maadhiri or example vachi sollirukanga. They have given an example like this. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் அதே இதே எக்ஸாம்பிளை கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுக்க போகிறேன். ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் 1.28. ஸோ இதுக்கு லெட் அஸ் அஸ்யூம் தட் லெட் எக்ஸுங்கிற ஒரு செட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸுங்கிற செட்டில் வி ஹாவ் த நம்பர்ஸ் 1, 2, 3. ஓகேவா, ஒய்ங்கிற செட்டில் வந்து வி ஹாவ் த நம்பர்ஸ் 2, 3, 4, -4. சப்போஸ் ஓகேவா, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகேவா, ஒரு ஒன் மோர் எலிமெண்ட் வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். -2 சேர்த்துக்கோ. -2, -2 சேர்த்துக்கிறேன். -2, -2, -3, -4, -4 இருக்குது. அடுத்து இசட்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஹேவ் த நம்பர்ஸ் 4, 9, 16 சப்போஸ். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன், எஃப் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா, ஸோ லெட் f of x is equal to x plus 1 னு எடுத்துக்கோ. g of x is equal to உங்களுக்கு x square னு எடுத்துக்கலாம். f of x is equal to x plus 1 and g of x is equal to x square னு எடுத்துக்கலாம். let us take it like this. okay, இப்போ what will be g circle f? அப்ப g circle f என்ன வரும்? it will be g of f of x, இல்லையா, which is equal to g of f of x என்ன, x plus 1. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஒன் போட்டோன்னா, இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஒன் போட்டோன்னா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். வில் கெட் இட் லைக் திஸ். ஓகேவா, இப்போ இதை நம்ம ஆரோ டயக்ராமாக போடலாம். லெட் அஸ் ட்ரா இட் அஸ் அன் ஆரோ டயக்ராம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனாக நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா, எக்ஸ், ஒய், இசட். எக்ஸில் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா 1, 2, 3. ஒய்யில் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா -2, 2, 3, 4, -4. அண்ட் இசட்டில் நமக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் 4, 9, 16. ஓகேவா, ஸோ இங்கே எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஜிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இப்போ இதில் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது? இதில் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 + 1, 2 இல்லையா. ஸோ ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 2 வரும். அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 + 1, 3. அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 + 1, 4. அப்போ தேர்ஃபோர் எஃப் இஸ் அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லையா. எஃப்ங்கிறது இட் இஸ் அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகேவா, எஃப்ங்கிறது இட் இஸ் அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷன். அடுத்தது நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இதில் -2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இதில் -2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -2 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் 4 வந்துடும். அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 ஸ்கொயரும் 4 தான். ஓகேவா, அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் 9 வரும். 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 ஸ்கொயர் 16. -4 ஹோல் ஸ்கொயரும் 16. பட் திஸ் இஸ் நாட் 1 to 1. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இங்கேருந்து வி ஷேப் வந்தாலே அது 1 to 1 கிடையாது. இங்கேருந்து வி ஷேப் வருதா, அப்போ இது 1 to 1 கிடையாது. ஸோ அப்போ தேர் ஃபோர் இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அண்ட் 1 to 1 ஃபங்க்ஷன். பட் ஜி ஆஃப் எக்ஸ் is not an one-to-one function. இப்போ g circle f அது ஏ 1 to 1 பார்ப்போம். g circle f, ஸோ g circle fங்கிறது நம்ம எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன சொன்னோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இதான அந்த ஃபங்க்ஷன் சொன்னோம், இங்கே கண்டுபிடிச்சோமே. g circle fங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இது வந்து நம்ம எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸில் நமக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது? 1, 2, 3. இசட்டில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது? 4, 9, 16. ஓகேவா, ஸோ ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இதில் இதில் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 1 + 1, 2, 2 ஸ்கொயர் 4. ஓகேவா, இதில் 2 ஸ்கொயர் 4 வந்துடுது. அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 + 1, 3, 3 ஸ்கொயர் 9. அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 + 1, 4, 4 ஸ்கொயர் 16. பாருங்கள், இதுவும் 1 to 1. ஓகேவா, ஜி ஆஃப் சர்க்கிள் எஃப் is also 1 to 1.
அப்போ therefore F circle F G circle F 1 to 1 இருந்தாலும் G is 1 to 1 இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் நெசசரி தட் G is 1 to 1. ஸோ வி கேன் சே தட் இஃப் F and G circle F is 1 to 1, it is not necessary that G is 1 to 1. So எஃப்பும் ஜி சர்க்கிள் எஃப்பும் 1 to 1 இருந்ததுன்னா ஜியும் 1 to 1 இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் நெசசரி தட் ஜி இஸ் 1 to 1, ஜி 1 to 1 இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் நெசசரி. புரிஞ்சுதாமா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். இந்த சென் ஆஃப் இஷ்யூ ரைட் இட் லைக் திஸ், இது மாதிரி 3 செட் எடுத்துக்கோங்க, இது மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இது மாதிரி டிஃபைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அவங்க வெறும் வந்து புக்கில் உங்களுக்கு இந்த டயக்ராம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னோம்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னேன் நான். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் 1.29. ஸோ இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெட் எஃப் கமா ஜி பி டிஃபைன் ஃப்ரம் ஆர் டு ஆர், ரியல் நம்பர் செட்லேருந்து ரியல் நம்பர் செட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். பி டிஃபைன்ட் ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் ஜி சர்க்கிள் எஃப், இது எஃப் சர்க்கிள் ஜியில் ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வி ஹவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் ஜி சர்க்கிள் எஃப். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம், ஹவ் டு ஃபைண்ட் திஸ்ன்னு பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வி நோ தட் மாடலஸ் ஆஃப் எக்ஸ்க்கு நமக்கு டெஃபினேஷன் தெரியல. மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணோம், இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த டெஃபினேஷன் எல்லா இடத்துலையும் வரும், நிறைய சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி கிளியராக எப்படி டிஃபைன் பண்ணலாம், இட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் 2x மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் இல்லையா. ஸோ ப்ளஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு 2x ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். அப்போ விச் கேன் பி ரிட்டன் ஆஸ் 2x plus x is 3x if x is less than 0 and it is equal to 2x minus x is x if x is greater than or equal to 0. இதுதான் இப்போ f of x ஓட டெஃபினேஷன். f of x இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்து g of x பார்க்கலாம். g of x என்னன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு 2x plus modulus of x கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் 2x minus of x if x is less than 0 and it is equal to 2x ப்ளஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாலே, அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு 3x இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 சொல்லலாம். வி கேன் சே இட் லைக் திஸ். இந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி லெட் அஸ் ஃபைண்ட் வாட் இஸ் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஜி சர்க்கிள் எஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஜி சர்க்கிள் எஃப், அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கணுன்னா இதுவும் நம்ம ரெண்டு விதமாக தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 என்ன, வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 என்ன, அது ரெண்டு விதமாக தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஜி சர்க்கிள் எஃப் முதல்ல வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0. வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 ஜி சர்க்கிள் எஃப் என்னன்னு பார்க்கலாம், விச் இஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா. ஜி சர்க்கிள் எஃப்க்கு டெஃபினேஷன் என்ன, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் வந்து 0 இருக்கும் விட கம்மியாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 3x இல்லையா. எக்ஸ் வந்து 0 விட கம்மியாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 3x. ஸோ இப்போ தட் இட் கேன் பி ரிட்டன் அஸ் ஜி ஆஃப் 3x எழுதலாம், ஜி ஆஃப் 3x. ஓகேவா? இப்போது ஜி ஆஃப் 3x கண்டுபிடிக்கிறோம் வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0. வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 வாட் இஸ் த ஃபங்க்ஷன், எக்ஸ். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3x சப்ஸ்டிட் பண்ணணும், ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் இல்லையா. ஸோ எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இங்கே 3x இருக்கு இல்லையா, வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 இட் இஸ் எக்ஸ் தான் ஃபங்க்ஷன் இல்லையா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 3x போடணும். அப்போ தெர்ஃபோர் இட் இஸ் ஈக்குவல் டு 3x வந்து. ஓகேவா?
x க்கு பதிலாக நம்ம 3x னு போட்டோம். அப்போ therefore when x is less than 0 g circle f is equal to 3x. Now when x is greater than or equal to 0 அந்த கேஸ்ல what about g circle f னு பார்ப்போம். So g circle f எப்படி டிஃபைன் பண்ணலாம், g of f of x னு டிஃபைன் பண்ணலாம். Now when x is greater than 0 what is f of x, when x is greater than 0, when x is greater than 0 f of x வந்து என்னது x. அப்போ therefore which is equal to x னு வந்துடும். இப்போ g ஆஃப் எக்ஸ் என்ன, வாட் இஸ் g ஆஃப் எக்ஸ் வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ, வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ வாட் இஸ் g ஆஃப் எக்ஸ் 3 இல்லையா, வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ g ஆஃப் எக்ஸ் என்ன 3. ஸோ அப்போ தேர்ஃபோர் திஸ் வி கேன் ரைட் இட் அஸ் சாரி 3x 3x னு எழுதலாம். ஓகேவா, அப்போ தேர்ஃபோர் வி கேன் சே தட் வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஜீரோவாக இருக்கும் போதும் 3x தான், கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும் போதும் 3x தான். அப்போ தேர்ஃபோர் g சர்க்கிள் f இஸ் ஈக்குவல் டு 3x னு ஜென்ரலாகவே எழுதலாம். ஸோ இது வந்து ஃபாலோ ஆல் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவாக இருந்தாலும் சரி கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தாலும் சரி இட் இஸ் கோயிங் டு பி த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் எக்ஸ். எக்ஸோட எல்லா வேல்யூக்கும் இது தான் ஃபங்க்ஷன். இது நம்ம ரெண்டாக எது தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷனாக தான் வந்துடுது. வேறு வேறு ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு லெஸ் தேன் ஜீரோனா இந்த ஃபங்க்ஷன், கிரேட்டர் தேன் ஜீரோனா அந்த ஃபங்க்ஷன் மாற்றி எதுவும். பட் இது அந்த மாதிரி எது தேவையில்லை, இட் இஸ் நாட் நெசசரி டு ரைட் லைக் திஸ். ஓகேவா, இந்த மாதிரி எதுனாலே போதும், இது புரிஞ்சுது அவங்களுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்த்தோம், அந்த தியரமும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை இன்னொரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்கள். இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம இன்வர்ஸ் இருக்குது, இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.